ஓகே, அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ முதல் நியூஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மேத்தமெட்டிக்கல் இன்ட்ரொடக்ஷன் டு டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பக்கம் வரைக்கும் அவங்க வந்து என்னென்னா ஒரு நியூரல் நெட்ஒர்க்னால் என்ன, அப்புறம் வந்து ஒரு டீப் லேர்னிங் நெட்ஒர்க்னால் என்ன அப்படின்றது, ப்ளஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சரி, வேறு யாரும் வந்து மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் இது வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் மெயிலில். ஸோ பரமேஸ்வருக்கு அடுத்து இது கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டெக்ஸ்ட் எடிட்டர் பற்றி தான். ஸோ விம் பற்றி தான். ஸோ விம்மோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 9.1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ரிலீஸ் வந்து மறைந்த பிராம் மோலினியர் அவரோட ஞாபகார்த்தமாக வந்து இது ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஏற்கனவே வந்து காஞ்சில வீக்லி நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ விம்மோட கிரியேட்டர் வந்து லாஸ்ட் இயர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இந்த வருஷம் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விம் 9.1 வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நியூ ஃபீச்சர்ஸ், பக் ஃபிக்ஸஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் முக்கியமாக சொல்கிறது வந்து ஸ்மூத் ஸ்க்ரால் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு, அதே மாதிரி கிளீனப் ஃபங்க்ஷனில் வந்து சில விஷயங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ கமாண்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பஃபர்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக ஏற்கனவே இருந்த பக் ஃபிக்ஸஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, நிறைய ஆட்டோ கமாண்ட்ஸ், அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபிக்ஸஸ் அண்ட் லிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கணும்னா அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் மெயினாக அவங்க சொல்ல வந்தது வந்து லைக் பிராம் மோலினியருக்காக இது வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா 9.1 வந்து அப்டேட் பண்ணி உங்களோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட விம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நியூஸ், ஃபஸ்ட்டு நியூஸ் என் சைட்லேருந்து. ஓகே, என்னோட ஃபஸ்ட் நியூஸ் வந்து எஃபிஜிஏ சப்போர்ட் வந்து கர்னலில் வந்து எப்படி இருக்குது, அது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்டி டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு புது ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஜிஏ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரேஞ்ச்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரண்ட்டாக வந்து லினக்ஸ் வந்து இதை வந்து கர்னல் லெவலில் வந்து இதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், அதில் வந்து அப்டேட்ஸ் பண்ணலாம், அதில் வந்து மேனேஜ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்னல் டிரைவர் எழுதி கர்னல் வழியாக தான், கர்னலுக்குள்ளே தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குது. அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது யூசர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனும் வந்து என்ன பண்ணலான்னா அந்த எஃபிஜிஏவை வந்து அப்டேட்ஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், இல்லை கன்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எஃபிஜிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் டெவலப்பரும் வந்து இப்போ நீங்கள் எஃபிஜிஏ பார்த்தீங்கன்னா மெயினாக சிப் கம்பெனிஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஏஎம்டி, இன்டெல், அப்படி இல்லைனா இப்போ இவங்களாக டிஎஸ்எம்சி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ சாம்சங்கு, டிஎஸ்எம்சி இவங்க இது மாதிரி சிப் டெவலப்பர்ஸும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அந்த எஃபிஜிஏ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. அவங்களோட அந்த ப்ராப்பரான அந்த வழியில் பண்ணால் தான் அந்த எஃபிஜிஏ வந்து அப்டேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ப்ரோக்ராமபிளாக மாறும். நம்ம என்ன லாஜிக்கை வந்து அதில் போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு காமனான ஒரு இன்டர்ஃபேஸை வந்து லினக்ஸ் கர்னலில் எடுத்துகிட்டு வர்றது வந்து இப்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு உண்டான வேலையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து அட்லீஸ்ட் ஒரு காமன் ப்ரோட்டோகால் எடுத்துகிட்டு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டைரெக்டாக ஒரு யூசர்லேண்ட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன், அதாவது கம்பெனி அந்த எந்த கம்பெனி அந்த எஃபிஜியை தயாரிக்கிறோமோ அந்த கம்பெனியோட அப்ளிகேஷனே வந்து டைரெக்டாக வந்து அந்த
எஃபிஜிஏவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவசரம் ஒரு வழி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து முயற்சி செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் நியூஸ். ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டீப் லேர்னிங் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா முசிலா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னா, ஸோ இப்போ ஒரு ஏஐ மாடல்லாம் நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பைத்தான் லைப்ரரி ஏற்றணும், அதோடய வெயிட்ஸை டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இன்னும் சிம்பிளாகணுன்றதுக்காக லாமா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் மட்டும் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம் உங்கள் லோக்கல்லையே. ஸோ அது அந்த மாடலை பொறுத்து அது வந்து மாறும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அந்தோட மெமரி, ஸோ அது மெமரி எவ்வளோ கன்சியூம் பண்ணுறது அந்த மாடலை பொறுத்து வந்து மாறும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய மாடல்லாம் வந்து உங்களால் ஒரு கன்சியூமர் ஹார்ட்வேரில் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ வந்து சாட் ஜிபிடி மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து எந்த ப்ரோக்ராமுக்கு வேணாலும் கொண்டு வரலாமே. ஸோ அப்போ எடிட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு தோணலாம். ஸோ அது வந்து ஒரு பிஓசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இமேக்ஸ் கோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் டூனி அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மோபொலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி கம்பைலரு. ஸோ இந்த சி கம்பைலர் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பில்டு ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கம்பைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல லினக்ஸு விண்டோஸு ஆப்பிள் மூணு சிஸ்டத்துலேயும் வந்து அப்படியே ரன் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஜாவா மாதிரி ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி லாமா மாடல் பார்த்தோன்னே ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங்கில் நம்மளை மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு பிஓசி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சு. ஸோ ஒருத்தவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஒருத்தவங்க வந்து மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இது சாஃப்ட்வேரில் கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ ரிலேட் பண்ணுறப்ப மேபி நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களோட மிஷின் ஆனால் கொஞ்சம் பீஃபியாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரன் பண்ணோம் அப்படின்னா. பட் வந்து நீங்கள் ராஸ்பெரி பையாக இருந்தால் கூட ஸோ அதில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மால் மாடல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்டோட மாடலு. பட் எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலாக அவங்களால யூஸ் பண்ண முடியாது, மேபி நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் 5.2 அப்படின்ற மாடல். ஸோ நான் அதோட லிங்க்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக் டு பரமேஷ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபேமஸான ரெட் ஹேட்டை பற்றி தான். ஸோ ரெட் ஹேட் சம்மிட் வந்து 2024 எண்டிங் நடக்க போகுது அப்படின்ற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மே மாதம் 6-9 வரைக்கும் நடக்கும். ஸோ 6ஆம் தேதி ஆரம்பித்து 9ஆம் தேதி வரைக்கும் ஸோ டென்வர் கொலராடோவில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்து அவங்க டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்க வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்பேஜில் போனீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் நடந்த ஈவெண்ட் பற்றினது அண்டு இந்த வருஷம்லாம் நடத்தலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெட் ஹேட் யூசர் இல்லை ரெட் ஹேட்டை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டென்வர் கொலராடோ போனீங்க அப்படின்னா ரெட் ஹேட்டோட சம்மிட் வந்து நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே மாதிரி வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்து இன்னொரு ஒரு மீட்டப் குனோமோட மீட்டப்புக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மீட்டப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்த பற்றியும் வந்து கம்பைல் பண்ணுறது தான் வந்து ஒரு கஷ்டமான வேலை, பட் ஒரு கம்யூனிட்டியாக வந்து அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நியூஸ் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு சின்ன அடிஷன் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து லோக்கலாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற டெக் மீட்டப்ஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸ் டெக் மீட்டப்ஸ்லாம் எங்கெங்கே நடக்குது, எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பப்ளிக் கேலண்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பப்ளிக் கேலண்டர் வந்து எல்லா தமிழ்நாட்டில் நடக்கிற ஓப்பன் சோர்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சிங்கிள் பிளேஸ் ஃபார் லைக் சிங்கிள் பிளேஸ் மெனு மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட பப்ளிக் அந்த கேலண்டரோட பப்ளிக் லிங்க்கையும் வந்து நாங்கள் யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேலண்டரை செக்அப் பண்ணி பாருங்கள். அதுதான் கிளம்புற ரெண்டாவது நியூஸ்.
ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட லினக்ஸோட மைக்ரோசாஃப்ட் லினக்ஸ் பற்றின ஒரு ஒரு நியூஸ் தான். ஸோ இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அந்த WSL 2 அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட இன் ஹவுஸ் டிஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பேர் வந்து சிவிஎல் மெரினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோ வந்து மைக்ரோசாஃப்டே வந்து உருவாக்கி மைக்ரோசாஃப்டில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அசூர் கிளவுட் இருக்குங்க இல்லையா, ஸோ அசூர் கிளவுடோட மெயின் பேக் போனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎல் மரேனர் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கும் லினக்ஸுக்கும் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மைக்ரோசாஃப்டே வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்காங்க, அதை வந்து அவங்க இன்ஹவுஸில் வந்து அதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அதில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வந்து அந்த D3D 12 அந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து லினக்ஸோட மெசா ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து 2023 வந்து மைக்ரோசாஃப்ட்டும் லினக்ஸை வந்து அவங்களோட சீரியஸாக வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட அது அந்த யூஸ் பண்ண ட்ரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அதோட சில அட்வான்டேஜஸும் வந்து லினக்ஸில் வந்து அதுக்கு உண்டான அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து லினக்ஸ் கர்னல்லையும் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 2023 மைக்ரோசாஃப்டோட லினக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ளஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட அடுத்த நியூஸ். ஸோ ஓவர் டு பீப்புள். ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது, ஸோ அடுத்து வந்து இது என்னென்னா, இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் ஏதாச்சும் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, ஸோ அதில் வந்து டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேபி வந்து இது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க என்னென்னா அந்த டேட்டாபேஸ்லேருந்து வர வேல்யூஸு அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு படிக்கு மேலே அதுக்கு மேலே என்ன டெஸ்ட் ஆகணும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கேஆஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் யூஸ் பண்ணி ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் சாஃப்ட்வேர்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் இருக்குன்றது பேச்சே வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு செகண்ட் டவுன் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிட்ட லாஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க, அதில் ஒரு ஃபீச்சர் பண்ணுறீங்க இல்லை புதுசாக வேறு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னாலேயோ இல்லை உள்ளே இருக்க பக்னாலேயோ ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பேக்கப் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கப் வந்து ப்ராப்பராக ஒர்க்காக தான் செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த கேஆஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஆஸ் வந்து டிபிக்கும் வந்து ஒரு டூல், ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அடாப்டிவ் ஸ்கேல் அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த அடாப்டிவ் ஸ்கேலோட டிபி கேஆஸ் யூஸ் பண்ணி நம்ம டிபி டேட்டாபேஸை வந்து கிராஷ் பண்ணிவிட்டு நம்மளால் செக் பண்ண, ஓகே ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக போயிருக்கா இல்லை ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக வந்து ரோல் பேக் ஆகிருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் இன்னும் உள்ளே இன்டெப்த்தாக பார்க்கல. ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து மேலோட்டமாக படித்து சொல்கிறேன். மேபி நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த டூலை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. பேக் டு பரமேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்ட்ரோ பற்றினது. ஸோ டிஸ்ட்ரோ பேர் வந்து நைட்ரக்ஸ். ஸோ அவங்களோட 2024 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.2.1. ஸோ இந்த டிஸ்ட்ரோ பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க வந்து சிஸ்டம் டி ஃப்ரீ டிஸ்ட்ரோ. அதாவது முன்னாடி சிஸ்டம் டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து டெபியன் பேஸ்டு பட் உபுண்டு கையிலேருந்தும் பேக்கேஜஸ் புல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் டி வந்து டிஃபால்ட்டாக வச்சுருந்தாங்க. என்ன பண்ணாங்க, நடுவில் வந்து சிஸ்டம் டி வேணாம் அப்படின்றதுக்காக அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்னிட் சிஸ்டம்ஸ்லாம் வச்சு ஒரு ஒரு ஐஎஸ்ஓஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணி வேறு வேறு வெர்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவங்களோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து இப்போ வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 3.2.1.
ஸோ இந்த நைட்ரக்ஸ் வந்து இது வந்து ஒரு இம்யூட்டபிள் குனு லினக்ஸ் வேற. ஸோ கேடி பிளாஸ்மா பேஸ் பண்ணி இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் எதெல்லாம் வந்து லேட்டஸ்டான வெர்ஷன் அவைலபிளாக இருக்கோ, இப்போ கேடினா கேடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன், அதே மாதிரி கியூடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கும் வந்து கலாமரஸோட லேட்டஸ்ட்டு கிராஃபிக்கல் அப்டே இன்ஸ்டாலரையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கேடி ரிலேட்டடான ஸ்டஃப்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க் செக்யூரிட்டி ரிலேட்டடான எக்ஸ்எஃபி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்மா ட்ராயர், அப்புறம் வந்து கேடி பிளாஸ்மா வால்பேப்பர் செட்டிங், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாமும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் ஆல்சோ சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்ரக்ஸ் டிஸ்ட்ரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு விஎம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் எங்கள் இருந்த கடைசி நியூஸ். ஓ, என்னோட கடைசி நியூஸ் வந்து ஆக்சுவலாக இது நியூஸ் கிடையாது, ஒரு அப்ளிகேஷன் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். வாட்ச் இஎக்ஸிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பர்பஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டைரக்டரி இருக்குன்னா அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற சில ஃபைல்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நம்ம கொடுக்குற ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கர்னல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பில்டின்னா வந்து ஐ நோட்டிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஐ நோட்டிஃபை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு டைரக்டரியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது வந்து நமக்கு யூசர் லேண்டில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ நோட்டிஃபை பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னா, அது அந்த நோட்டிஃபிகேஷன் ஈவெண்ட்டை வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்னா வேறு ஒரு வெப்சைட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண வைக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஐ நோட்டிஃபை ஃப்ரேம் ஒர்க்கோட அட்வான்ஸ்டு விஷயந்தான் வந்து இந்த வாட்ச் இஎக்ஸிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஐ நோட்டிஃபை வந்து நிறைய வேலை பண்ணணும், பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த டைரக்டரியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸை வந்து ரன் பண்ணு, இல்லைனா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அழகாக சிம்பிளாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கிட்ஹப் ரெப்போ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட கடைசி நியூஸ். ஓகே, ஸோ என்னோடய கடைசி நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இபுக்ஸ் ரிலேட்டடாக, ஸோ என்னென்னா ஸ்டாண்டர்ட் இபுக்ஸ் .org அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது வெப்சைட் வந்து பார்த்தேன். ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த குண்டன்பர்க் அந்த மாதிரி இபுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பழைய புக்ஸு, கிளாசிக் புக்ஸு, ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இப்போ லேட்டஸ்ட்டு இ ரீடரு அந்த மாதிரி டிவைசஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த லெட்டர்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ லெட்டர் கரெக்டாக இருக்காதுன்னா அந்த ஸ்பேசிங் அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் இபுக்ஸில் வந்து அவங்க அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் இபுக்ஸ் வந்து நீங்கள் வாசிக்கிற அதிகமாக வாசிப்பீங்க அப்படின்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வாரத்தோட செய்திகள் அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், இல்லை நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபோரமில் வந்து நீங்கள் வந்து ஷோ கேஸ் செய்திகள் அந்த மாதிரி நம்ம கேட்டகரியில் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் வணக்கம்.